நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழா நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு வந்து மக்களிடையே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த தசரா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஜெயக்குமார் நமக்கு முதல் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர் சந்தீப் நந்தூரி அவர்கள் தலைமையிலேருந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தசரா கண்டிப்பாக நடக்கும், ஆனால் மக்கள் வந்து அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா தொற்று அதிகமாக இருக்க காரணத்தினால அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அங்கே கொடியேற்றம் 17ஆம் தேதி கண்டிப்பாக கொடியேற்றம் மூலமாக 11 நாட்களில் அங்கே தசரா திருவிழா சிறப்பாக நடக்கும். ஆனால் கொடியேற்றத்திற்கு மக்கள் பக்தர்கள் அனுமதி இல்லைன்ட்டாங்க, காப்பு கட்டுற அனுமதி இல்லைன்ட்டாங்க. நம்முடைய திருச்செந்தூரில் நடைபெறும் சூர சமகாரத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பெரிய திருவிழா நம்முடைய குலசேகரப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய தசரா திருவிழாவாகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1, 10, 11 இந்த 3 நாட்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி 7 நாட்களும் நம்ம பக்தர்களுக்கு அனுமதி இருக்காது. எப்படி இருக்குன்னா, நம்ம திருச்செந்தூரில் ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி சுவாமி தரிசனம் பண்ணுறோமோ அதன்படியாக நம்ம இங்கேயும் ஆன்லைன் மூலமாக நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். அப்புறம் வேலைதாரர்கள் வந்து அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த அபிஷேகம் பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து வெளியில் புறப்பாடு, வெளியில் வந்து முன்னாடி புறப்படும் சுவாமி, ஊர் சுற்றிட்டு வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உட்பிரகாரத்திலேயே அந்த புறப்பாடு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கொரோனா தொற்று அதிகப்படியமாக இருக்கும் காரணத்தினால இதை சொல்லியிருக்காங்க. அப்படி மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் யூடியூப் மூலமாகவும், மற்றபடி எப்படி பார்க்கலாம், நம்மளுடைய வீட்டு டிவி மூலமாகவும் ஒளிபரப்பாகும், அதில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது பக்தர்கள்லாம் வேஷம் போட்டிருப்பாங்க, பக்தர்கள்லாம் விரதம் இருந்திருப்பாங்க. இனி என்ன செய்யலாம், இப்படி இது ஒரு வந்துருச்சு அப்படின்னு பக்தர்கள் வந்து கண்கலங்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வேஷத்தை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் அந்த குலசேகரப்பட்டினத்தில் உள்ள அந்த மூர்த்தீஸ்வரன் முத்தாரம்மை நினச்சி நீங்கள் உங்கள் வேஷத்தை அங்கே காணிங்க, உங்களுடைய நேற்று கடனை அங்கே செலுத்துங்க, உங்களுடைய விரதத்தை அங்கே முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் சரி, இந்த கொரோனா பற்று காரணமாக நம்ம அதை கையாளது நமக்கு நல்லது தான், நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நமக்கு என்ன நினைக்கும், தமிழக அரசு இன்னும் 30ஆம் தேதி அறிவிக்க விடுவாங்களாம், அவங்க என்ன தளர்வு இருக்குது. சரி, ஒருவேளை நம்மளுடைய முத்தாரம்மன் தனுடைய அருளால் சரி தசரா மக்கள் அனுமதிக்கலாம் அப்படின்ட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான், இல்லைன்ட்டாலும் இதுதான். அதனால அந்த 30ஆம் தேதி நம்ம பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடியதை பார்த்து நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். நான் இது நடக்குமோ அது நன்றாகவே கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் நடக்கும். எல்லா மக்களும் கொரோனா நோயிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோவை உங்களுக்கு முன்னே நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் பக்தர்கள், தெரியாத பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.